வருக்கும் வணக்கம். நான் உங்கள் வினாக்ஸ் கிளாஸ் அகாடமிலேருந்து கீர்த்தனா. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இந்தியன் நேஷனல் மூமெண்ட் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய இம்பார்ட்டண்டான க்வெஸ்சன் வந்து பார்ட் டூ வீடியோவில் பார்க்க போகிறோம். இது வந்து ஒரு 50 க்வெஸ்சன்ஸ் இருக்குது. ஆல்ரெடி நம்ம பார்ட் ஒன் வந்து வீடியோ போஸ்ட் பண்ணிட்டோம், அது இனியும் செக் பண்ணல, செக் அவுட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் க்வெஸ்சன், பிரம்ம சமாஜத்தை நிறுவியவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்போது பிரம்ம சமாஜம் வந்து பார்த்தோம்னா 1828 வந்து ராஜாராம் மோகன் ராய் அவர்கள் வந்து ஃபார்ம் பண்ணியிருப்பார். அப்போ வந்து இதை நிறுவியவர் யார் அப்படின்னா, ஆப்ஷன் ஏ ராஜாராம் மோகன் ராய். நெக்ஸ்ட்டு க்வெஸ்சன், யாரோட முயற்சினால் வந்து பார்த்தோம்னா 1856 வந்து பார்த்தோம்னா மறுமண சீர்திருத்த சட்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வந்து ஆங்கிலேய அரசு வந்து ஏற்றிருப்பாங்க. அதுக்கு முக்கியமான காரணம் யார் அப்படின்னா ஈஸ்வர் சந்திர வித்யாசாகர். ஆப்ஷன் ஏ தான் வந்து அவருடைய முயற்சினால தான் வந்து பார்த்தோம்னா இந்த சீர்திருத்தம் வந்து வந்து நடைமுறைக்கு வந்திருக்கும். அப்போ இதுக்கான கரெக்டான ஆன்சர் என்னென்னா ஈஸ்வர் சந்திர வித்யாசாகர். நெக்ஸ்ட்டு ரொம்ப ஒரு ஃபேமஸான க்வெஸ்சனு என்ன அப்படின்னா, வேதங்களுக்கு திரும்புவோம், அதாவது கோ பேக் டு வேடாஸ் அப்படின்னு சொல்லிட்டு, இதோ யாரோட முழக்கம் அப்படின்னா சுவாமி தயானந்த சரஸ்வதி அவர்களுடைய ஃபேமஸான ஒரு முழக்கம் தான் வந்து கோ பேக் டு வேடாஸ், வேதங்களுக்கு திரும்புங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இதுக்கான கரெக்டான ஆன்சர் என்னென்னா ஆப்ஷன் சி தான் வந்து இதுக்கான கரெக்டான ஆன்சர். அடுத்த க்வெஸ்சன், ஆரிய சமாஜ் வந்து யாரால் தோற்றுவிக்கப்பட்டது அப்படின்னா அதே தான் சுவாமி தயானந்த சரஸ்வதி. கோ பேக் டு வேடாஸு அது மட்டும் இல்லாமல் ஆரிய சமாஜம், இது ரெண்டுத்தையும் வந்து சொன்னவர் யார், அதாவது ஆரிய சமாஜத்தை தோற்றுவித்தவர் சுவாமி தயானந்த சரஸ்வதி, கோ பேக் டு வேடாஸ் சொன்னவரும் சுவாமி தயானந்த சரஸ்வதி அவர்கள். நெக்ஸ்ட்டு ரொம்ப ஃபேமஸான ஒரு உரை அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, 1893 சிக்காகோவில் வந்து என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா, உலக சமய மாநாட்டிலையும் இந்து, அதாவது உலக சமய மாநாட்டில் இந்து சமயம் பற்றியும் பக்தி பற்றியும் வந்து யார் வந்து ரொம்ப உரை ரொம்ப ஃபேமஸான ஒரு உரையை வந்து நடத்தியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்போது சிக்காகோ அப்படின்னாலே சுவாமி விவேகானந்தர் அவர்கள் தான். அப்போது ஆப்ஷன் பி தான் வந்து இதுக்கான கரெக்டான ஆன்சர். அப்போ எந்த பிளேஸ்னால் சிக்காகோ, எந்த இயர் அப்படின்னு கேட்டாங்கன்னா 1893. யார் சொன்னார் அப்படின்னா விவேகானந்தர் அவர்கள் தான் வந்து உரையாற்றியிருப்பார் அந்த இடத்துல. பிரம்ம ஞான சபை, ஓகேங்களா, பிரம்ம ஞான சபை வந்து பார்த்தோம்னா எப்போ நிறுவப்பட்டது அப்படின்னா 1875. அப்போது ஆப்ஷன் சி தான் வந்து இதுக்கான கரெக்டான ஆன்சர். அடுத்த க்வெஸ்சன், காமன்வெல் நியூ இந்தியா அப்படின்ற ரெண்டு செய்தித்தாள்களை நடத்தியவர் யார் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ காமன்வெல் நியூ இந்தியா ரெண்டுமே வந்து பார்த்தோம்னா அக்னி பெசன்ட் அம்மையார் அவர்களாக தான் வந்து பார்த்தோம்னா நடக்க பெற்றது. அடுத்த க்வெஸ்சன், குலாம்கிரி அப்படின்ற ஒரு நூலை எழுதியவர் யார் அப்படின்னா ஜோதிபா புலே அவர்கள் தான் வந்து பார்த்தோம்னா இந்த நூலை வந்து எழுதியிருப்பார். தவறான இணையை தேர்வு செய்க, இதில் வந்து ஒரு 4 இணை கொடுத்துருக்குறாங்களே அதில் எது தவறு அப்படின்னு பார்க்கலாம். மகாராஷ்டிரா ஜோதிபா புலே அவர் வந்து கரெக்டாக மகாராஷ்டிரா, முக்கியமாக வந்து பார்த்தோம்னா மகாராஷ்டிராவில் பிறந்து புனேயில் வந்து அவர் இது பண்ணியிருப்பார். அப்போ இது கரெக்டு தான். நெக்ஸ்ட்டு வந்து கேரளா நாராயணகுரு, அதுவும் வந்து ஒரு சரியான ஒரு ஆன்சர் தான். நெக்ஸ்ட்டு அயர்லாந்து பெண்மணி தான் வந்து பார்த்தோம்னா அன்னி பெசன்ட், அதுவும் வந்து கரெக்டு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோம்னா தமிழ்நாடு ஐயங்காளி, அது வந்து தவறான ஒரு ஆன்சர். ஏன்னா வந்து கேரளாலாம் வந்து பார்த்தோம்னா யார், ஐயங்காளி வருவார். அப்போ இதில் இருக்கக்கூடிய தவறான இணை என்ன அப்படின்னா ஆப்ஷன் டி, அதுதான் வந்து இதுக்கான கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட்டு, ஒரு பைசா தமிழன் அப்படின்ற ஒரு நியூஸ் பேப்பரை வந்து எப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அயோத்திதாசர் அவர்கள். எப்போ வந்து ஆரம்பிச்சிருப்பார் அப்படின்னா 1907, 1907 தான் வந்து ஒரு பைசா தமிழன் அப்படின்ற ஒரு இதழை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பார். அப்போ இது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு க்வெஸ்சனு, ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு அயோத்திதாசர் வந்து பார்த்தோம்னா சாக்கிய பௌத்த சங்கம் அப்படின்ற ஒன்றை வந்து நிறுவியிருப்பார். அப்போ எங்கே நிறுவியிருப்பார் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ அவர் எங்கே நிறுவியிருப்பார் அப்படின்னா ஸ்ரீலங்கா போயிட்டு வந்துட்டு அவர் பௌத்தத்தின் மேலே வந்து ஒரு பற்று கொண்டு சாக்கிய பௌத்த சங்கத்தை வந்து சென்னையில் வந்து அவர் அந்த அமைப்பை வந்து நிறுவியிருப்பார், ஓகேங்களா. அப்போ இதுக்கான கரெக்டான ஆன்சர் என்னென்னா சென்னை, ஆப்ஷன் பி. யார் எழுதிய பாடல்கள் வந்து பார்த்தோம்னா திருவருட்பா அப்படின்ற தலைப்பில் வந்து தொகுத்திருப்பாங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா ராமலிங்க அடிகளார் அவர் எழுதிய பாடல்கள்லாம் வந்து பார்த்தோம்னா திருவருட்பா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் வந்து தொகுத்திருப்பாங்க. அப்போ இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் டி தான் வந்து இதுக்கான கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட்டு க்வெஸ்சனு பொறுத்துக க்வெஸ்சனு, அதாவது மாநாடுகள், இந்திய தேசிய காங்கிரஸோட மாநாடுகள் பொறுத்தணும். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோம்னா பாம்பேயில் வந்து நம்மளுக்குலாம் தெரியும் 1885 வந்து நடந்திருக்கும். நெக்ஸ்ட்டு கல்கத்தாவில் வந்து பார்த்தோம்னா 1886, சென்னையில் வந்து 1887.
ஓகேங்களா? அப்போ இதுக்கான கரெக்டான ஆன்சர் என்ன அப்படின்னா 2, 3, 1. அப்போது ஆப்ஷன் ஏ தான் வந்து இதுக்கான கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட்டு ஜார்க்கண்ட், அதுக்கப்புறமா ஒடிசா, இந்த பகுதியிலலாம் வந்து சோட்டா நாக்பூர், நெக்ஸ்ட்டு அந்த இடங்கள்லாம் வந்து ஒரு மிகப்பெரிய பழங்குடியினர் கிளர்ச்சி வந்து நடந்திருக்கும். அப்போ வந்து இந்த இடத்துல நடந்த பழங்குடியினர் கிளர்ச்சி என்ன அப்படின்னா கோல் கிளர்ச்சி தான் வந்து இங்கெல்லாம் நடந்திருக்கும். ஓகேங்களா? அப்போ இதுக்கான கரெக்டான ஆன்சர் என்னென்னா ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் வந்து கோல் கிளர்ச்சி வந்து எந்த ஆண்டு நடந்திருக்கும் அப்படின்னா 1831-32. ஆப்ஷன் ஏ தான் வந்து இதுக்கான கரெக்டான ஆன்சர். அடுத்த க்வெஸ்சனு 1855 வந்து பார்த்தோம்னா சிட்டு மற்றும் கனு இந்த ரெண்டு சகோதரர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா வந்து ஒரு இயக்கத்தை, அதாவது கிளர்ச்சியை வந்து தலைமையேற்று நடத்துவாங்க. அப்படி அவங்க தலைமையேற்று நடந்த ஒரு கிளர்ச்சி என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அப்போது சாண்டலர் கிளர்ச்சி தான் வந்து இவங்க ரெண்டு பேரும் வந்து தலைமையேற்று நடந்த ஒரு கிளர்ச்சி. அப்போ இதுக்கான கரெக்டான ஆன்சர் என்னென்னா ஆப்ஷன் ஏ தான் வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோம்னா 1857 கிளர்ச்சி நம்மளுக்கெல்லாம் தெரியும். அந்த கிளர்ச்சிக்கு வந்து பார்த்தோம்னா நிறைய காரணங்கள் வந்து தோல்விக்கான காரணங்கள் வந்து இருக்கும். அந்த தோல்விக்கான காரணங்களில் எது வந்து தவறானதுன்னு கேட்குறாங்க. அப்போ வந்து ஃபஸ்ட்டு பார்க்கலாம் ஆப்ஷன் ஏ வந்து பார்த்தோம்னா மத்திய தலைமை இல்லாதது முக்கியமான காரணம் வந்து ரொம்ப கரெக்டு. ஏன்னா வந்து அங்கங்கே இந்தியாவில் வந்து பார்த்தோம்னா அங்கங்கே கிளர்ச்சி பண்ணுவாங்க. மத்திய தலைமை, மத்தியில் ஒரு தலைமை இருப்பாங்க அப்படின்னா எல்லாருக்கும் ஒரு தலைமை அது இருக்காது. அப்போ இது வந்து தோல்விக்கான ஒரு முக்கியமான காரணம் தான். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோம்னா நடுத்தர வர்க்கம் வந்து பார்த்தோம்னா இதில் வந்து கலந்துக்க மாட்டாங்க, ஆதரவும் கொடுத்துருக்க மாட்டாங்க. அப்போ வந்து அந்த ஒரு ஆப்ஷனும் வந்து கரெக்ட் தான். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோம்னா ஒரு சில ஜமீன்தார்கள், அது மட்டும் இல்லாமல் அரசர்கள்லாம் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா பங்கேற்றிருக்க மாட்டாங்க. அப்போ வந்து பார்த்தோம்னா அதுவும் வந்து இதுக்கான சரியான காரணம் தான். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோம்னா அனைத்து பிரிவினரும் ஒற்றுமையாக இருந்தனர் அப்படின்னா அது வந்து தவறான ஒரு ரீசன். ஏன்னா வந்து எல்லாருமே வந்து அங்கங்கே அவங்கவுங்க பிளேஸில் சண்டை போட்டாங்களே கண்டி ஒற்றுமை வந்து யார்கிட்டையுமே இல்லை. அப்போது ஆப்ஷன் டி தான் வந்து இதுக்கான கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட்டு 1857 வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா பகதூர் ஷா டூவை வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா அதாவது டெல்லியில் வந்து செங்கோட்டையில் வந்து இவரை வந்து, அதாவது இந்தியாவுக்கு இவர் தான் வந்து அரசர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறமா கிளர்ச்சிலாம் ஒடிக்கிட்டவுடனே கடைசியாக என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா நாடு கடத்தியிருப்பாங்க. அது மாதிரி இவரை வந்து எங்கே நாடு கடத்தியிருப்பாங்க அப்படின்னா பர்மாவுக்கு தான் வந்து நாடு கடத்தியிருப்பாங்க. அப்போ ஆப்ஷன் சி தான் வந்து இதுக்கான கரெக்டான ஆன்சர். இண்டிகோ கிளர்ச்சி, ஓகேங்களா? இண்டிகோ கிளர்ச்சி வந்து எப்போ நடந்திருக்கும் அப்படின்னா 1859-60. ஆப்ஷன் டெல்லி தான் வந்து இதுக்கான கரெக்டாக, டி தான் வந்து இதுக்கான கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் க்வெஸ்சன், இந்திய தேசிய காங்கிரஸின் முதல் கூட்டம் எப்பொழுது நடந்திருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ வந்து ஃபஸ்ட்டு செக்ஷன் வந்து பார்த்தோம்னா நம்மளுக்கெல்லாம் தெரியும் 1885 வந்து பார்த்தோம்னா பம்பாயில் நடந்திருக்கும். அப்போ கரெக்டான டேட் சொல்லணும் அப்படின்னா டிசம்பர் 28. அப்போது ஆப்ஷன் ஏ தான் வந்து இதுக்கான கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட்டு க்வெஸ்சன், வங்காள பிரிவினை எந்த நாளில் வந்து நடைமுறைக்கு வந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்போ வந்து பார்த்தோம்னா வங்காளத்தை வந்து ரெண்டாக பிரிக்கக்கூடிய கோட்பாடு வந்து யார் எடுத்துன்னு வந்தாங்க அப்படின்னா, அப்போ யார் வந்து வைஸ்ராயாக இருந்தாங்க அப்படின்னா கர்சன் பிரபு அவர்கள் தான் வந்து வைஸ்ராயாக இருந்திருப்பார். அப்போ வந்து எப்போ வந்து அந்த பிரிவினை வந்து நடைமுறைக்கு வந்திருக்கும் அப்படின்னா 16 அக்டோபர் 1906, ஓகேங்களா? 1905 தான் வந்து வங்காள பிரிவினை வந்து நடைமுறைக்கு வந்திருக்கும். அப்போ 16 அக்டோபர் 1905 இது வந்து நம்ம எப்படி ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா 16 அக்டோபர் வந்து பார்த்தோம்னா இன்னும் ஒருத்தரோட கட்டபொம்மனோட இறந்த நாள் பார்த்தீங்களா, தூக்கில இட்டிருப்பாங்க பார்த்தீங்களா, அந்த டேவும் இந்த டேவும் கனெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ 16, 1905 தான் வந்து பார்த்தோம்னா இது நடைமுறைக்கு வந்திருக்கும். அடுத்த க்வெஸ்சனு, எந்த ஆண்டு வந்து காந்தியடிகள் பிறந்தார் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ வந்து எப்போ பிறந்திருப்பார் அப்படின்னா 1869 தான் வந்து காந்தியடிகள் பிறந்திருப்பார், ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு வந்து நெக்ஸ்ட்டு க்வெஸ்சனு, 1920 வந்து டிசம்பர் மாதம் வந்து பார்த்தோம்னா வீரராகவாச்சாரியார், நம்மளுடைய தமிழ்நாட்டை சார்ந்த வீரராகவாச்சாரியார் அவருடைய தலைமையில் வந்து இந்திய தேசிய இராணுவம் வந்து இந்திய தேசிய காங்கிரஸ் வந்து அமர்வு வந்து நடந்திருக்கும். அப்போ வந்து அந்த கூட்டம் வந்து எங்கே நடைபெற்றது அப்படின்னு கேட்குறாங்க. அது வந்து நாக்பூரில் நடந்திருக்கும். அப்போ இதுக்கான கரெக்டான ஆன்சர் என்னென்னா ஆப்ஷன் சி தான் வந்து இதுக்கான கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட்டு,
இது வந்து யார் சொன்னாங்க அப்படின்னு கேட்குறாங்க. உங்கள் மாவட்டங்களுக்கு செல்லுங்கள். கடர், இந்து முஸ்லீம் ஒற்றுமை, தீண்டாமை ஒழிப்பு இதை பற்றிலாம் வந்து பார்த்தோம்னா பரப்புரை செய்யுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னவர் யார் அப்படின்னா காந்தியடிகள் அவர் தான் சொல்லியிருப்பார். அப்போ இதுக்கான கரெக்டான ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் குவஸ்டின்னு மோட்டிலால் நேரு அவரோட அறிக்கை, அதாவது நேரு அறிக்கை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம். அந்த அறிக்கை வந்து எப்போது வந்து வெளியிடப்பட்டது அப்படின்னா 1928 தான் வந்து வெளியிட்டிருப்பாங்க. அப்போ ஆப்ஷன் பி தான் வந்து இதுக்கான கரெக்டான ஆன்சர். பிரிட்டிஷ் நாடாளுமன்றத்தில் வந்து இந்திய விடுதலை சட்டத்திற்கு எப்பொழுது செயல் வடிவம், ஓகேங்களா, 1947 ஜூன் 3 பிளான் அப்படின்னு சொல்லிட்டு மவுண்ட் பேட்டன் அவர்களை வந்து அறிவிச்சிருப்பார். அதுக்கப்புறமா வந்து எப்போ வந்து நாடாளுமன்றத்தில் ஒப்புதல் அதாவது செயல் வடிவமாக வந்திருக்கோம் அப்படின்னா July 18, 1947. அப்போது ஆப்ஷன் ஏனா வந்து இதுக்கான கரெக்டான ஆன்சர். எந்த சட்டம் மூலமாக வந்து பார்த்தோம்னா எல்லா மாகாணங்களுக்கும் வந்து தன்னாட்சி அதிகாரம் வந்து வழங்கியிருப்பாங்க அப்படின்னா 1935 இந்திய அரசு சட்டம். அப்போது ஆப்ஷன் சி தான் வந்து இதுக்கான கரெக்டான ஆன்சர். அப்போ தன்னாட்சி அதிகாரம் வழங்கிட்டோன்னே என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா காங்கிரஸ் வந்து தேர்தலில் வந்து போட்டிட்டு நிறைய மாகாணங்களை வந்து வெற்றி பெற்றிருப்பாங்க. அதன் மூலமாக வந்து நம்ம தமிழ்நாட்டிலே வந்து காங்கிரஸோட கட்சி தான் வந்து ஆட்சியை பிடிச்சிருக்கோம். நெக்ஸ்ட் குவஸ்டின், எந்த சட்டத்தின் படி வந்து வர்மா வந்து இந்தியாவிலேருந்து பிரிச்சிருப்பாங்க அப்படின்னா அதே சட்டம் தான், இந்திய அரசு சட்டம் 1935 படி தான் வந்து பர்மா வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, இந்தியாவில் வந்து பிரிச்சிருப்பாங்க. அப்போது ஆப்ஷன் சி தான் வந்து கரெக்டான ஆன்சர். இந்திய தேசிய காங்கிரஸோட முதல் பெண் தலைவர் யார் அப்படின்னா அன்னிபெசன்ட் அம்மையார் அவர்கள் தான் வந்து பார்த்தோம்னா முதல் பெண் தலைவர். ஆப்ஷன் சி தான் வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட்டு, காந்தியடிகளோட அரசியல் குரு யார் அப்படின்னா கோகுலே அவர்கள் தான், கோபால் கிருஷ்ண கோகுலே அவர்கள் தான் வந்து பார்த்தோம்னா காந்தியடிகளோட அரசியல் குரு. ஆப்ஷன் பி தான் வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட்டு, கூற்று காரணம், காங்கிரஸ் அமைச்சரவை பார்த்தோம்னா 1939 வந்து எல்லா அமைச்சரவையும் அதாவது எங்கெங்கே காங்கிரஸ் வந்து அமைச்சரவை அமைச்சிருப்பாங்களோ பதவி விலகியிருப்பாங்க. அப்போ வந்து ஏன் வந்து அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா காங்கிரஸ் அமைச்சரவைகளை ஆலோசிக்காமல் இந்தியாவின் காலனி ஆதிக்க அரசு வந்து போரில் அதாவது இரண்டாம் உலக போரில் வந்து ஈடுபட்டிருப்பாங்க. அப்போ அதுதான் காரணமாக கொண்டு வந்து காங்கிரஸ் விலகியிருப்பாங்க. அப்போ கூற்றும் கரெக்டு, காரணமும் சரி. அப்போ கூற்று மற்றும் காரணம் சரி, கூற்றுக்கான சரியான விளக்கம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். அப்போது ஆப்ஷன் பி தான் வந்து கரெக்டான ஆன்சர். கருப்பு சட்டம் அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு ஆக்டை வந்து சொல்லுவோம் அப்படின்னா ரௌலட் சட்டத்தை தான் வந்து கருப்பு சட்டம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். நெக்ஸ்ட் வந்து எந்த இடத்துல வந்து பார்த்தோம்னா 1925 அகில இந்திய பொது உடைமை மாநாடு வந்து நடந்திருக்கும் அப்படின்னா கான்பூரில் தான் நடந்திருக்கும், ஓகேங்களா. ஆப்ஷன் பி தான் வந்து கரெக்டான ஆன்சர். அடுத்த குவஸ்டின், தாதாபாய் நவ்ரோஜி வந்து பார்த்தோம்னா காங்கிரஸ் தலைவராக வந்து எத்தனை முறை வந்து பதவி ஏற்றிருப்பார் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ மொத்தம் வந்து 3 வந்து அவர் வந்து தலைவராக வந்து செயல்பட்டிருப்பார். அது மட்டும் இல்லாமல் நம்ம தாதாபாய் நவ்ரோஜியை வந்து முடுபெரும் தலைவர் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம், ஓகேங்களா. அப்பமா வந்து அன்பாவர்ட்டி இன் அன்டிவைடட் பிரிட்டிஷ் ரூல் அப்படின்னு சொல்லிட்டு அந்த புக்கை வந்து வெளியிட்டிருப்பார். அது மாதிரி ஏராளமான ஒரு இதுவை வந்து சொல்லலாம். அப்போ முக்கியமாக வந்து இங்கே என்ன கேட்குறாங்க அப்படின்னா காங்கிரஸ் தலைவராக 3 இருந்திருக்கிறாரு. எப்போ வந்து சென்னை வாசிகள் சங்கம் வந்து உருவானது அப்படின்னா 1852 தான் வந்து சென்னை வாசிகள் சங்கம் உருவாகியிருக்கும். ஆப்ஷன் பி தான் வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட்டு வந்து தி இந்து அப்படின்ற செய்தித்தாளை வந்து எப்போ வந்து வெளியிட்டிருப்பாங்க அப்படின்னா எப்போ வந்து தொடங்கியிருக்கோம் அப்படின்னா 1878 தான் வந்து ஸ்டார்ட் ஆகிருக்கும். அப்போ ஏடா வந்து இதுக்கான கரெக்டான ஆன்சர். சென்னை மகாஜன சபையோட முதல் தலைவர் யாருன்னு கேட்குறாங்க. அப்போ இதோட முதல் தலைவர் யார் அப்படின்னா ரங்கையா அவர்கள் தான் வந்து பார்த்தோம்னா சென்னை மகாஜன சபையோட முதல் தலைவர். இந்திய தேசிய காங்கிரஸோட 2 மாநாடு வந்து பார்த்தோம்னா கல்கத்தாவில் நடந்திருக்கும். அதோட தலைமை வகித்தவர் யார் அப்படின்னா ஃபஸ்ட் மாநாட்டுக்கு WC பானர்ஜி, செகண்ட் மாநாட்டுக்கு வந்து தாதாபாய் நவ்ரோஜி. அப்போ இதுக்கான கரெக்டான ஆன்சர் என்னென்னா பீரா வந்து இதுக்கான கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் வந்து நம்ம கோரல்நூர் பாலை போராட்டம் வந்து எப்போ நடந்திருக்கும், எந்த ஆண்டு நடைபெற்றிருக்கும் அப்படின்னா 1908 தான் வந்து பார்த்தோம்னா கோரல்நூர் பாலை வேலை நிறுத்த போராட்டம் வந்து நடந்திருக்கும். நெக்ஸ்ட் வந்து கீழே இருக்கக்கூடிய நபர்களில் வந்து யார் வந்து பார்த்தோம்னா தவறானது அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ வந்து பார்த்தோம்னா
தியாகராயர், நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோம்னா டாக்டர் டிஎம் நாயர், அதுக்கப்புறமா வந்து பார்த்தோம்னா நடேசனார், வீரராகவாச்சாரியார். இதில் வந்து பார்த்தோம்னா மூணு பேரும் ஃபஸ்ட்டு இருக்கிற மூணு பேரும் வந்து நீதி கட்சியோட, அதாவது சவுத் இந்தியன் ரெகுலர் ஃபெடரேஷன், அதை வந்து ஸ்டார்ட் பண்ணவங்க தான் வந்து ஃபஸ்ட்டு த்ரீ மெம்பர்ஸு. அதில் வந்து யார் வந்து பொருத்தம் இல்லாதவர் அப்படின்னா வீரராகவாச்சாரியார் தான் வந்து பொருத்தம் இல்லாத ஒரு நபர். அப்போது இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா, ஆப்ஷன் டி தான் வந்து இதுக்கான கரெக்டான ஆன்சர். ரோசாப்பு துரை அப்படின்னு சொல்லிட்டு யாரை வந்து அன்பாக அழைப்பாங்க அப்படின்னா, ஜார்ஜ் ஜோசப் அவர்களெல்லாம் வந்து ரோசாப்பு துரை அப்படின்னு சொல்லிட்டு அழைப்பாங்க. அடுத்த க்வெஸ்சன், நீல் சிலை வந்து பார்த்தோம்னா அகற்றும் போராட்டம் வந்து எந்த ஆண்டு நடைபெற்றிருக்கோம் அப்படின்னா 1927 தான் வந்து பார்த்தோம்னா நீல் சிலை அகற்றும் போராட்டம் வந்து நடந்திருக்கும். அடுத்த க்வெஸ்சன், கட்டியின்றி ரத்தம் இன்றி யுத்தம் ஒன்று வருகிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடல் வந்து யார் பாடியிருப்பார் அப்படின்னா, நாமக்கல் கவிஞர் வே. ராமலிங்கனார் அவர்கள் தான் வந்து பார்த்தோம்னா விடுதலை பற்றி இந்த ஃபேமஸான ஒரு பாட்டை வந்து பாடியிருப்பார். அப்போ சி தான் வந்து இதுக்கான கரெக்டான ஆன்சர். அடுத்த க்வெஸ்சன், செய் இல்லைனா செட்டுமடி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா ஒரு போராட்டத்தோட முழக்கம், அது எந்த போராட்டம் அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா வெள்ளையனே வெறியேறு போராட்டம். அப்போது செய் அல்லது செட்டுமடி அப்படின்னு சொல்லிட்டு காந்தியடிகள் வந்து பார்த்தோம்னா வெள்ளையனே வெறியேறு அந்த போராட்டத்தில் வந்து அவருடைய முழக்கம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். அப்போ ஆப்ஷன் சி தான் வந்து இதுக்கான கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட்டு, சென்னை மாகாணத்தோட முதல் காங்கிரஸ் முதலமைச்சர், ஓகேங்களா, 1920 37 வரைக்காலம் பார்த்தோம்னா நீதி கட்சி வந்து ஆட்சியில் இருந்திருக்கும். நெக்ஸ்ட்டு 37 பார்த்தோம்னா காங்கிரஸ் வந்து பார்த்தோம்னா எலெக்ஷனில் நின்று ஜெயிச்சிருப்பாங்க ஃபஸ்ட் டைம். அப்போது முதல் முறையாக வந்து 37 வந்து ராஜாஜி அவர்கள் தான் வந்து பார்த்தோம்னா முதல் காங்கிரஸ் முதலமைச்சர் நம்மளுடைய சென்னை மாகாணத்தோட. அப்போது ஆப்ஷன் சி தான் வந்து இதுக்கான கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட்டு வந்து நீதி கட்சி ஆட்சியில் வந்து பார்த்தோம்னா அரசு அதிகாரிகளை தேர்வு செய்யக்கூடிய பணியாளர் தேர்வு வாணியம் வந்து இது அமைச்சிருப்பாங்க. அப்போ எப்போ அமைச்சிருப்பாங்க அப்படின்னா 1924 தான் வந்து அமைச்சிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு 1923 வந்து ஃபஸ்ட்டு மேதின விழாவை வந்து யார் வந்து ஏற்பாடு செஞ்சுருப்பாங்க அப்படின்னா சிங்காரவேலர் அவர்கள் தான் வந்து ஃபஸ்ட்டு மேதினம் கொண்டாடணும் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சிருப்பார். அப்போ 1923 ஃபஸ்ட்டு மேதினம் வந்து செலிப்ரேட் பண்ணியிருப்பாங்க. அதை ஏற்பாடு செஞ்சவர் யார் அப்படின்னா சிங்காரவேலர் அவர்கள் தான் வந்து ஏற்பாடு செஞ்சுருப்பார். நெக்ஸ்ட்டு வந்து முதல் தமிழிசை மாநாடு, ஓகேங்களா, அது எங்கே எப்போது நடைபெற்றது அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ 1943 தான் வந்து நடைபெற்றிருக்கோம். அப்போ பாம்பே தான், அதாவது பி தான் வந்து இதுக்கான கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட்டு க்வெஸ்சன், 1893 ஆதி திராவிட மகாஜன சபை அப்படின்ற அமைப்பை உருவாக்கியவர் யார் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போது 1893 இரட்டைமலை சீனிவாசன் அவர்கள் தான் வந்து பார்த்தோம்னா ஆதி திராவிட மகாஜன சபை அவர் அதை வந்து உருவாக்கியிருப்பார். இதுவே திராவிட மகாஜன சபை அப்படின்னு கேட்டோம்னா அயோத்திதாசர், ஆதி திராவிடர் அப்படின்னு கேட்டோம்னா இரட்டைமலை சீனிவாசன் அவர்கள். நெக்ஸ்ட்டு, தவறான இணையை தேர்வு செய்க அப்படின்னு கேட்குறாங்களா, ஓகே, ஆகஸ்ட் ஆஃபர் வந்து 1940 அது கரெக்டு. கிரிப்ஸ் டூடு குழு வந்து பார்த்தோம்னா 1942 வந்திருப்பாங்க. நெக்ஸ்ட்டு வந்து மோட்டிலால் நேரு அறிக்கை வந்து 1928. ஆனால் பூனா ஒப்பந்தம் வந்து பார்த்தோம்னா தப்பு. அப்போ இதில் இருக்கக்கூடிய தவறான இணை என்னென்னா டெல்லி டீடா வந்து இதுக்கான கரெக்டான ஆன்சர். பூனா ஒப்பந்தம் தான் வந்து பார்த்தோம்னா 1930 இல்லை. இதோடு வந்து பார்த்தோம்னா நம்ம 50 க்வெஸ்சன்ஸ் வந்து முடிஞ்சிச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலை இன்னும் யார் சப்ஸ்கிரைப் பண்ணியோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம தொடர்ச்சியாக போடக்கூடிய எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். நன்றி.